அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நாள் வந்து 24, கிட்டத்தட்ட மணி வந்து 9:47 ஆயிடுச்சு, 48 ஆயிடுச்சு, 42 வினாடிகள். அதனை ஒட்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முக்கியமாக விடுதலை போராட்ட வீராங்கனை பீகாஜி ருஸ்தம் காமா. இவர் வந்து நம்ம சுதந்திர கொடி, தேசிய கொடி வடிவமைப்பு செய்கிறதற்காக குரல் கொடுத்த பெண்களில் இவரும் ஒருவர். தேசிய கொடிய வடிவமைத்தர் பிங்கிலி வெங்கையா. ஆனால் தேசிய கொடி வடிவமைப்பு செய்வதற்காக பல நபர்கள் வந்து பங்கு போராடியிருக்காங்க. எல்லாமே அவங்களோட பங்களிப்பு இருந்திருக்கு போராட்டம், அதோடரான விவாதங்கள், அதில் பல பெண்கள் இருந்திருக்கு, அதில் இவங்களும் ஒருத்தங்க. அப்போ எல்லா ஒரு விஷயமுமே ஒரு கூட்டு பொறுப்பு தான். சரி, இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையும் பெண் சுதந்திரம் வாக்குரிமைக்கான குரல் கொடுத்த பீகாஜி ருஸ்தம் காமா அவரோட பிறந்த தினம் என்று பம்பாயில் வளமான ஒரு பார்சி குடும்பம், தாதாபாய் நவரோஜி வந்து பார்சி இனத்தை சார்ந்தவர். அவங்க இறந்து போனால் அந்த பிணத்தை வந்து சுடுகாட்டில் போய் ஒரு தூரமாக வச்சுருவாங்க, அதில் காக்கைகள் கொத்திட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த மாதிரி அவங்க வச்சுருவாங்க, புதைக்க மாட்டாங்க. இதை வந்து பிணந்தூக்கியின் வாழ்க்கை குறிப்புகள் அப்படின்னு சொல்லி மாலன் மொழிபெயர்த்து அவர் கூட சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. அது ஆங்கிலத்தில் வெளியான நூல், அது தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். பம்பாயில் வளமான பாரிசி குடும்பத்தில் பிறந்தார். 1861 இந்த மேடம் பிறந்திருக்கிறாங்க. சட்டம் படித்த தந்தை வியாபாரம் செய்து வந்தார். அலெக்சாண்ட்ரியா நேட்டிவ் பெண்கள் ஆங்கில கல்வி நிறுவனத்தில் வந்து பயில்றார். இவர் பல மொழிகளை எளிதாக கற்று நிபுணத்துவம் பெறுறாரு. இந்த அம்மா தனது பெரும்பாலான நேரத்தை வந்து தர்ம காரியங்களிலும் சமூக சேவைகளிலும் செலவிடுறாங்க. 1896 முதலில் கடுமையான பஞ்சம் பம்பாயில் வந்து ஏற்படுது. அதனை தொடர்ந்து பிளேக் நோயோட தாக்கமும் அதிகமாக இருக்குது, பிளேக் நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் வெளிநாட்டில் போய் சிகிச்சை எடுத்து பொழைச்சிக்கிறாரு. உடல்நிலை மிகவும் பலவீனமாயிருது பொழைச்சாலுமே. சிகிச்சைக்காக 1901 வந்து இங்கிலாந்து அனுப்பி வைக்கப்படுறார். குணமடைந்து நாடு திரும்ப தயாரான சமயத்தில் தேசியவாதியும் சிறந்த பேச்சாளருமான சியாம்ஜி கிருஷ்ணவர்மா மூலம் தாதாபாய் நவ்ரோஜியை சந்திக்க நேரிடுது. உடனே அவரோட பர்சனல் செக்ரட்டரியாகவே இந்த அம்மா ஆயிடுறாங்க தாதாபாய் நவ்ரோஜிக்கு. இந்த அம்மா பிறந்து வந்து 1861 ஒரு 19வது நூற்றாண்டு, ஆனால் அவருக்கு வேலைக்கு சேர்றது வந்து 20வது நூற்றாண்டில் வேலைக்கு சேர்றாங்க பர்சனல் செக்ரட்டரியாக. அங்கு பல தேசபக்தர்கள், மாணவர்கள் மற்றும் இந்தியா மீது அனுதாபம் கொண்ட ஐரோப்பிய அறிவுஜீவிகளை சந்திக்கிறார். இப்போ 19 கிட்ஸை பொறுத்தளவு 1991 அப்படின்னா ஒரு 20வது நூற்றாண்டு, இப்போ 21வது நூற்றாண்டையும் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், 2 நூற்றாண்டையும் நம்ம பயணிக்கிறோம். உடல்நிலை மிகவும் பலவீனமானதெல்லாம் 1901 இங்கிலாந்து சிகிச்சை எடுத்துட்டு அங்கே தாதாபாய் நவரோஜி சந்தித்து அவரோட தனிச்செயலாளராக மாறிடுறார். பல தேசபக்தர்கள், மாணவர்கள், இந்தியாவின் மீது அனுதாபம் கொண்ட ஐரோப்பிய அறிவுஜீவிகளை சந்திக்கிறார். 1905 வங்க பிரிவினை காலம். இந்தியா திரும்ப வேண்டுமென்றால் தேசிய நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும் கூறப்பட்டது. அதற்கு இவர் உடன்படவில்லை. அதே வருடம் பாரிஸ் சென்ற இவர் வந்து அங்கிருந்து இந்திய தேசியவாதிகளுடன் இணைந்து பாரிஸ் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து வெளிநாட்டில் துவங்குறாரு. அது வந்து வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்கான ஒரு உரிமைகளை பற்றி பேசுது. இதனை தொடர்ந்து இதற்காக இந்த அமைப்புக்காக ஒரு வந்தே மாதரம் என்ற ஒரு இதழை வெளியிடுறாங்க இந்த அம்மா. அதுக்கடுத்து மதன்லால் திங்க்ரா நினைவாக தொடங்கப்பட்ட மதன்ஸ் தல்வார் என்ற மற்றொரு இதழுக்கும் விநியோகஸ்தரா இவங்க இருக்கிறாங்க. 1907 ஜெர்மனியில் ஸ்டுட்கார்ட் என்ற இடத்தில் நடைபெற்ற சர்வதேச சோசலிஸ்ட் மாநாட்டில் இந்திய சுதந்திர கொடி வடிவமைக்க வேண்டும் என இவங்க குரல் எழுப்புகிறாங்க. 1907 வங்கப்பிரிவினை 1907 வந்து
சூரத்து பிளவு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் உண்மை. இந்த மாநாட்டில் மனித உரிமைகள், சமத்துவம், பிரிட்டனிடமிருந்து சுயாட்சி ஆகிய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. பாலியல் சமத்துவம், பெண்ணுரிமை, பெண்களுக்கு வாக்குரிமைக்காகவும் பெண்களுக்கான வாக்குரிமைக்காகவும் போராடுறாங்க. விநாயக் தாமோதர் சாவர்கர் மற்றும் அதாவது விடி சாவர்கர்னு சொல்கிறாங்கல்ல அவர், மற்றும் சியாமாஜி கிருஷ்ணவர்மா ஆகியோடு இணைந்து இந்திய சுதந்திர கொடி என இவர் குறிப்பிட்ட கொடியை வடிவமைத்தார். அந்த ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து அநீதியை எதிர்க்க வேண்டும் என்று கூறினார். சுயாட்சி முறையை தீவிரமாக ஆதரித்தவர். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டார். இவரது நடவடிக்கைகளால் கோபமடைந்த பிரிட்டிஷ் அரசு வந்து இவரை கொல்ல திட்டம் தீட்டியது. அதை அறிந்து அவர் வந்து பிரான்ஸுக்கு தப்பிச் செல்கிறார். இவரது பாரிஸ் உறவிடம் ஏராளமான புரட்சிகளுக்கு புகலிடமாக அமைந்தது, ரிசார்ட். 1935 உடல்நிலை மோசமடைந்து பம்பாய் வந்து சேர்ந்தார். தனது சொத்துக்களில் பெரும்பகுதிகளை சிறுமிகளுக்காக ஆதரவற்ற விடுதிக்கு எழுதி வைக்கிறார். பல நகரங்கள், தெருக்கள், பொது அமைப்புகளுக்கு பீகாஜி காமா அல்லது மேடம் காமா என்று பெயர் சூட்டப்பட்டது. இவரது உருவம் பொறிக்கப்பட்ட தபால் தலையை கூட வெளியிடுறாங்க. வாழ்நாள் முழுவதும் இந்திய விடுதலை பற்றி சிந்தித்து அது சம்பந்தமாக ஒரு போராட்டம் செய்த மற்றும் அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்திய பீகாஜி காமா வந்து 1936 வந்து இந்தியா வந்த பிறகு ஒரு 1 இயர் கழித்து 74 வயசில் வந்து இறந்து போயிடுறாங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான, ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளுமையை நம்ம சந்திச்சிருக்கோம் என்பதை நினைவு கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.